புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஏ மனிதா, தண்ணீரை போல் வாழ பழகிக்கொள். ஏனெனில் தண்ணீருக்கு தான் ஒதுங்கி செல்லவும் தெரியும், அடித்து செல்லவும் தெரியும். இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-95. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், இப்போ வர வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மாசி மகம் வருது சார். இந்த மாசி மகத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்தினா ஜகத்தையே ஆள முடியும், ஒரு வாரம் போன்ற விளக்கம் கொடுங்க சார். நிச்சயமாமா, இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணை நல்ல விஷயங்களையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. சென்ற வருடமே நாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாசி மகத்தில் பழனி ஆண்டவனுடைய தரிசனத்தில் மக்களோடு திரண்டு சென்று தரிசித்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அது மிகப்பெரிய மாற்றத்தையும் இவ்வருடம் அவர்களுக்கு தந்திருக்கும், எனக்கும் தந்திருக்கிறது என்பது தான் அடிப்படையான உண்மை. பொதுவாக இந்த 27 நட்சத்திரங்களிலேயே இந்த மக நட்சத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய தனித்துவம் உண்டு. ஏனென்றால் மகம் ஜகமாலும் என்று சொல்கிறீர்கள் இல்லையா, அதனுடைய அடிப்படையான உண்மை என்ன அப்படின்னா மக நட்சத்திரம் அமைந்துள்ள இடம் வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி என்பது நம்மளுடைய பூர்வ புண்ணிய நிலையை குறிப்பது. பொதுவாக இந்த 5 இடத்தில் 5 ராசியாக காலபுருஷனுக்கு வரக்கூடிய இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த மக நட்சத்திரத்தில் நாம் என்ன நினைத்து தெய்வ கைங்கரியங்கள் செய்கிறோமோ அந்த கைங்கரியங்கள் எல்லாம் அளவில்லாது கைகூடும் என்பதுதான் அடிப்படையான விஷயம். ஏன் அப்படின்னா 5 இடத்திற்கு அடுத்த ஸ்தானம் 6 இடம். 6 இடம் தான் நான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க இருக்கக்கூடிய கடன்கள். அதாவது வாழ்க்கையில வந்து கடன்னா பணம் மட்டும் கிடையாது, நம்ம நோயாளியாக இருந்தாலும் கடன் தான், வாழ்க்கையில நல்லபடியாக வாழாமல் இருந்தாலும் கடன் தான், விவாகரத்து இருந்தாலும் கடன் தான், வாழ்க்கையில எந்த சுகம் உனக்கு இல்லையோ அதையே நீ கடனாக பெற்றிருக்கிறாய் என்பது அடிப்படையான உண்மை. சோ இந்த கடன்கள் எல்லாம் நமக்கு தீர வேண்டும் என்றால் நாம் 5 அதிபதியை நாம் வந்து மனதார வணங்க வேண்டும். அப்ப 5 அதிபதி காலபுருஷனுக்கு சூரியன். அந்த சூரியன்லயே வந்து பாத்தீங்கன்னா மந்திர சித்தி உயிராற்றல் பெறுவது இந்த மக நட்சத்திரம். அப்படிப்பட்ட இந்த மக நட்சத்திரத்தில் நாம ஒரு சில வழிபாடுகளை செய்வதன் வாயிலாக நம்மளுடைய வறுமை நிலையில் இருந்து, வறுமை ஏன் வருகிறது, நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய பாப நிலையால இந்த ஜென்மால வறுமை வருகிறது. நாம் கடன் பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தை சொல்லிவிட்டாலே, கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டாலே நமக்கு கர்ம கடன் இருக்கிறது என்பதை நாம வந்து புரிந்து கொள்ளணும். சோ இந்த கர்ம கடனில் இருந்து நமக்கு விடுபடுவதற்கு பிரபஞ்சத்தில் எத்தனையோ காந்த சக்தி அலைகள் வந்து நிறையவே செயல்படுது. ஸோ அதை தான் நான் வந்து அடிக்கடி வந்து மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த மக நட்சத்திரத்தின் அன்று நாம் வந்து செல்வ வசியத்தை அடையணும்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், செல்வ வசியத்துக்கும் தலைவாசலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு. இந்த செல்வ வசியத்தை நாம தலைவாசலோடு தொடர்பு படுத்திய ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இந்த மாசி மகத்துல நாம செய்ய போறோம். இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டாயமாக வலம்புரி சங்கு என்பது மிக மிக முக்கியம். உங்களுடைய தலைவாசல் வாசலுக்கு முன்பு உள்ள பகுதியில் ஒரு அடிக்கு ஒரு அடி என்ன பண்ணணும்னா குழி தோண்டி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அப்போ அடுத்தபடியாக இந்த பூஜை பொருளுக்கு வில்வம் நாம தயார்படுத்தி கொள்ளணும். உங்க தலைவாசலுடைய அளவு, அதாவது நிலை மாலை போடக்கூடிய அளவிற்கு நாம என்னென்ன மாலைகள் தயார்படுத்திக்கணும்னா அருகம்புல் மாலை, துளசி மாலை, வில்வ மாலை. அதற்கு பிறகு தலைவாசலை வந்து மாவிலை தோரணத்தால் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அலங்கரிச்சுக்கணும். அதற்கு பிறகு வெற்றிலை மாலை. இந்த மாலைகள் எல்லாம் நாம் தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு 5 வகையான சாதங்கள், அது என்ன வேணாலும் இருக்கலாம், அது நிச்சயமாக வந்து பச்சை அரிசியில தான் செய்ய படக்கூடியதாக இருக்கணும். அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நவதானியத்தை நம்ம தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ வருகின்ற வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு மேல பௌர்ணமி திதி வருது. இந்த பௌர்ணமி திதியில செய்யப்படக்கூடிய வலம்புரி சங்கு பிரதிஷ்டை மிகப்பெரிய மந்திர ஆற்றலை பெற்றது. அதுவும் எந்த இடத்துல நம்ம பண்றோம், தலைவாசல்ல பண்றோம். தலைவாசல் எதை குறிக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன், 2 இடத்தை குறிக்கிறது. மனித உடல் அப்படின்னா வாய், இதன் மூலம் தானே எல்லாமே செல்லுது, இதன் மூலம் தானே நல்ல விஷயம் செல்லுது.
ஸோ அது போல வாயுக்கும் மனிதனுடைய வீட்டிற்கும் தொடர்பு உண்டு. ஸோ வீட்டுடைய தலைவாயிலுக்கு தொடர்பு உண்டு. ஸோ மனிதன் வீட்டிலிருந்து மாறுபட்டவன் அல்ல. அப்போ நம்ம இங்க அடிப்படையா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அந்த இரண்டாம் இடத்தை குறிக்கிறதா தலைவாசல். அப்ப இரண்டாம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கு, ரிஷபத்துல வந்து சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார், அது போல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் உச்சம் பெறுகிறார், ராகு உச்சம் பெறுகிறார். ராகு உச்சம் பெறுவதை வந்து பெரிய வாயின்னு சொல்லுவாங்க. அப்ப வீட்டுடைய தலைவாசல் தானே வீட்டிலேயே பெரியதாக இருக்கிறது. அதே போல அங்க இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து தலைவாசல லட்சுமியாக பாவிக்கிறாங்க. அதே போல வந்து சந்திரன் அங்கு உச்சம் அடைகிறான். இந்த உச்ச சந்திரனுடைய நிலைப்பாட்டை தான் நம்ம என்ன பண்றோம், அந்த தலைவாசல்ல புகுத்துறோம். ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த உச்ச சந்திரனுடைய காரகத்தை மையப்படுத்தி தான் வலம்புரி சங்கு பிரதிஷ்டை இது அப்படின்னு ஒண்ணு பண்ணுனாங்க. இன்னைக்கு அதை வந்து எல்லாருமே வந்து மறந்துடுறாங்க. சரிங்க சார், இப்போ இண்டிபெண்ட் ஹவுஸ்ல இருக்கிறவங்க குழி தோண்டி பண்ணலாம், அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க செய்ய முடியாது. நிச்சயமா முடியாதுதாம்மா, ஆனா நம்ம அதுக்கான மாற்று வழிகளை நம்ம நிச்சயமா சொல்றேன், அதை நம்ம கடைபிடிச்சுக்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன்றுக்கொன்று நம்ம கரெக்டா குழி தோண்டி இப்ப நம்ம ரெடியா வைத்திருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வருதுன்னா நமக்கு வந்து வியாழக்கிழமையே வீட்டை வந்து உப்பு போட்டு நல்லா கழுவிடணும். முக்கியமா வீட்டுக்குள்ள பழைய துருப்பிடித்த பொருள், பழைய துணிகள் இருப்பதை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கிளியர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுமா. சரியா, இப்ப கரெக்டா வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு மேல பௌர்ணமி தேதி வருது, அன்னைக்கு மரணயோகம் இருக்கு, ஆனா அதை பத்திலாம் இந்த பூஜைக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழியில வந்து பச்சை அரிசியை வந்து என்ன பண்ணணும்னா ஃபுல்லா நிரப்பிடணும். கீழே வந்து ஒரு வாழையில போட்டு பச்சை அரிசி நிரப்புவது நல்லது. அதற்கு மேல இந்த வலம்புரி சங்க வைங்க. வலம்புரி சங்கினுடைய நுனி ஒன்று வடக்கு நோக்கி இருக்கணும், இல்லைனா கிழக்கு நோக்கி இருக்கணும். ஸோ அதற்குள்ள என்ன பண்றீங்கன்னா ஒரு வெள்ளி காயின் வச்சிருங்க. வெள்ளி காயின் வச்சுட்டு கொஞ்சம் துளசி வச்சிருங்க. இப்ப நம்ம தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் இல்லையா மாலை, அந்த மாலை எல்லாமே ஒவ்வொரு மாலையா அருகம்புல் மாலை, வெற்றிலை மாலை, துளசி மாலை, வில்வ மாலை, இந்த 4 மாலையையுமே என்ன பண்ணணும்னா தலைவாசல்ல மாட்டிடணும், மாவிலை தோரணம் மாட்டிடணும். இப்ப தலைவாசல் அம்பாள் வந்து அலங்கார தோரணத்தோட அழகாற்பா தலைவாசல். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 7 வகையான சாதம், குறிப்பாக அதுல வந்து முந்திரியும் அது போல வந்து பாத்தீங்கன்னா நெய்யும் அதிகம் கலக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியமான ஒண்ணு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வில்வம் தனியா எடுத்து வச்சுக்கிறோம். அந்த வில்வத்தால அந்த வலம்புரி சங்க நம்மளுடைய மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் இருக்கு இல்லையா, அந்த அஷ்டோத்திரத்தை அந்த வலம்புரி சங்கல அர்ச்சனை பண்ணணும். இல்லையா அஷ்டோத்திரம் தெரியலையா, ஓ மகாலட்சுமி நமகன்னு சொன்னா போதும். ஸோ 108 முறை அதை அர்ச்சனை பண்ணிட்டு தூப தீப ஆராதனை மணியோடு நம்ம பூஜை செய்து வீட்டில் உள்ளவர்கள் அனைத்தும் என்ன பண்ணணும், விழுந்து வணங்கிட்டு அதற்கு பிறகு நெய்வேத்தியம் தலைவாசலுக்கு பண்ணிட்டு பிறகு அந்த குழி என்ன பண்ணிட்டுறோம்னா நம்ம மூடிடுறோம். சரிங்களா, மூடிட்டு மேலே டைல்ஸ் இருந்தால் டைல்ஸ் போட்டுருங்க, சிமெண்ட் இருந்தால் சிமெண்ட் போட்டுருங்க, இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கு பிறகு அந்த நெய்வேத்தியம் பண்ண அந்த 7 சாதம் இருக்கிறது இல்லையா, அந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணிடுங்க. விநியோகம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, பெண் குழந்தைங்க, அதாவது ஒரு 6 லிருந்து 7 வயசுக்கு உட்பட்டவர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம வந்து விநியோகம் பண்ணணும். விநியோகம் பண்ணும்பொழுது அதில் இனிப்பும் சேர்த்து கொடுக்கணும் என்பது அவசியமான ஒன்றாகுது. ஸோ விநியோகம் பண்ணி முடித்ததற்கு பிறகு இந்த பூஜையினுடைய பலன் அந்த வீட்டில் பல மடங்கு நல்ல மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அதற்கு பிறகு இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு கோமாதாவையும் மகிழ்விக்கணும். இருக்கவா மகிழ்வீங்க, இல்லாதவா விக்கிரகம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நைவேத்தியம் பண்ணி பூஜையை வந்து பூர்த்தி பண்ணிக்கோங்க. இதை மாலை நேரத்தில் தான் பண்ணணும். கரெக்டாக 6 லிருந்து 7:30 செய்வது தான் நல்லது. ஏன்னா 6 மணிக்கு தான் சந்திரனுடைய ஆரம்பம் அதிகமாகுது. ஸோ 6 லிருந்து 7:30 இந்த பூஜையை நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாசி மகத்தின் மூலமாக நீங்கள் கேட்ட ஜெகத்தை ஆளக்கூடிய வல்லமை. ஏன்னா இந்த இடத்துல 2ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறோம். ஸோ இந்த 2ஆம் இடம் வலுப்பெறுவது எவ்வாறுனா உச்ச சந்திரன் ரூபமாக வலம்புரி சங்கு அங்கே இருக்கிறது. ஸோ நிச்சயமான வெற்றியை அது கொடுக்கும். சார், இந்த மக நட்சத்திரத்துல வந்து ஏதோ மாசி மகத்துல நாங்க என்னெல்லாம் பண்ணினாக்க ஜகத்தை ஆள முடியும் அப்படின்னு சொன்னீங்க சார். இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே, அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க குழியெல்லாம் துணைனா பக்கத்து வீட்டுக்கார உதைக்க வருவானே சார், நாங்க என்ன சார் பண்றது? அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்மளுடைய வாழ்வியல்ல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை தத்துவம் இதுதான். கால புருஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் அப்படின்னும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது கால சர்ப்ப யோகம். கால சர்ப்ப யோகம்னா என்னன்னா அனைத்து மதத்தினரும் அனைத்து நிலையில உள்ளவர்கள் ஒரு நிலையில இருப்பது, அதாவது அதுல வந்து மதம் கடந்து வாழக்கூடிய நிலை வந்து விட்டாலே அது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது. அப்போ இந்த இடத்துல நாம என்ன செய்யலாம்னா, பொதுவா இன்னைக்கு வந்து வலம்புரி சங்கினுடைய தாட் வந்து மேக்சிமம் எல்லார வீட்லயுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நாம அப்படியே வந்து ஒரு மண் பானைக்குள்ள, அதாவது வீட்டுக்கு வெளியில நாம வைக்க முடியாது, வீட்டிற்குள்ள தலைவாசலுக்கு வலது புறமோ அல்லது இடது புறமோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
மண்பானைக்குள்ளே வந்து பச்சை அரிசியை வந்து நம்ம வைத்து விட்டு அதற்குள்ளே வலம்புரி சங்கில் இந்த வெள்ளி காயின் போட்டு நம்ம என்ன பண்ணிடலான்னா மேலே மூடி போட்டு நம்ம மூடி அருகாமையிலேயே வைத்து விடலாம், தலைவாசலுக்கு அருகாமையிலேயே. ஸோ இது வந்து அந்த இடத்துல வந்து சுக்கரன் ராகு பிளஸ் சந்திரன் அந்த இரண்டாம் இடத்தினுடைய முழு காரகத்துவத்தையுமே அந்த இடத்துல நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இதோட எஃபெக்ட் 100% இருக்குமா? 100% நிச்சயமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா தலைவாசலை மையப்படுத்தி நமக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கணும். ஏன்னா இதை தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா கோலத்தினுடைய வடிவமாக மாக்கோலம்னு ஒன்று போடுறோம் இல்லையா, அந்த இடத்துல பச்சரிசி மாவால போடுறது என்னன்னா சந்திர வசியம் தான். அந்த காலத்துல எல்லாமே நம்ம பார்ப்போம் வாசர் படிகள்ல, அதாவது தலைவாயில போட மாட்டாங்க, தலைவாயிலுக்கு முன்பு இருக்கக்கூடிய படிகள்ல மாக்கோலம் போடுவதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த இது வந்து பெர்மனண்டா இருக்கும் பொழுது வலம்புரி சங்குக்கு உயிராற்றல் உண்டு இல்லையா, ஸோ வந்து மகாலட்சுமி உயிராற்றலோடே அங்க வந்து வாசம் செய்கிறாள் என்பதனுடைய தத்துவம் தான் இந்த அடிப்படையான அமைப்புமா. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, நாங்க நாமக்கல் மாவட்டம் தேவி பேசுறேங்க. தேவிமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம்மா சொல்லுங்க. வணக்கம் சார், உங்களோட ப்ரோக்ராம் நாங்க தினமும் பார்த்துட்டு வரோம். நன்றிகள்மா, நன்றிகள்மா, சொல்லுங்கம்மா. சார், எங்களோடது தெக்க வீடு. சரி, அதுல நாங்க ஹால் உள்ள நுழைஞ்சு ரெண்டு நாள் தாண்டி வரோமே வடகிழக்குல வந்து எங்க பூஜை கொடுத்துருக்கு. ஓகே, அந்த வடகிழக்குல நீங்க சொல்லிருக்கீங்க அந்த குறுக்க கூடாது வடகிழக்கு. ஆமா 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 ஆமா. அப்ப வந்து எங்களுக்கு வந்து வேற எதுவுமே பிளேஸ் கிடையாது. ஓகே, அந்த ஜன்னல் வைக்கலாமா? இல்லம்மா, அதாவது ஒரு அடிப்படையா இப்ப பூஜை அறை உங்களுக்கு எங்க வைக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க அப்படித்தானே? ஆமாங்க சார். ஓகே, உங்க வீட்டோட ஹால் வந்து வடமேற்கு பகுதி எம்டியா இருக்கிறதா? வடகிழக்கு வந்து குறுகி நமக்கு அறையாக இருப்பது அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடையாது. சோ அதனால முடிந்தவரை நீங்க ஹால்ல வந்து பூஜைய கன்வெர்ட் பண்ணி வழிபட்டா உங்களுடைய பூஜா சங்கல்பம் பூர்த்தியாகும், அது மிகப்பெரிய வெற்றியையும் பெறும். எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க 20-30 போட்டோ விக்கிரகங்கள் அபிஷேகம் பண்ணினாதான் பூஜை சங்கல்பம்னு நினைக்கிறாங்க, அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. ஸோ கடமை நமக்கு கரெக்ட் ஆகணும்னா கிரக சேர்க்கையை கொண்டு வரணும். ஸோ கிரக சேர்க்கை நல்லபடியாக இருப்பது ஹாலில் நீங்கள் வைத்து வழிபடும் பொழுது அற்புதமான பல மாற்றங்கள் அது கிடைக்குமா? வாழ்த்துக்கள் சார். நீங்க சொன்ன மாதிரி எங்க கிட்ட வந்து வலம்புரி சங்கலாம் இல்ல சார். வீட்டுக்கு வாசல்ல குழி தோண்டினா வீட்டுக்காரர் உதைப்பாரு சார். நாங்க இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்ல தலை தெரிச்சு ஆபீஸ்க்கு ஓடுறோம், அதுல வகை வகையா சாப்பாடும் செய்ய முடியாது சார். நாங்க இருக்கிற இடத்துல வில்வம் இந்த இதெல்லாம் துளசி இதெல்லாம் வந்து கிடைக்காதுன்னு வச்சுப்போமே, நீங்க மகாலட்சுமி அஷ்டோத்திரத்துல ரொம்ப சிம்பிளா கண்டென்ஸ் பண்ணி ஓ மகாலட்சுமியே போட்டுறீன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்காக சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்லுங்க, ஆனா முழு எஃபெக்ட் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிடணும் சார். அதாவது ஒரு 100% நம்மளுடைய கிரக சேர்க்கையை கொண்டு வரோம்னா நிச்சயமா இப்ப நம்ம தனிப்பட்ட நிலையில சொல்ற பரிகாரம் தான் நல்ல பலனை கொடுக்கும். அதுல வந்து அடிப்படையா இந்த பௌர்ணமி பூஜை வந்து மாசி மகத்துல இப்ப நான் சொன்னதை செய்ய முடியலன்னா எத்தனையோ பௌர்ணமிகள் அடுத்தடுத்து வருது இல்லைங்களா, ஸோ இதை பண்ணணுன்ற மனப்பக்குவத்தை ஏதாவது ஒரு பௌர்ணமியிலாவது உங்களுடைய தகுதியை நீங்க ஏற்படுத்திக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வலம்புரி சங்கு கூட வாங்க முடியல அப்படின்ற கான்செப்ட்ல உள்ளவா இப்ப நான் சொல்றதை எளிமையா பண்ணி அடுத்த மாத பௌர்ணமி வரத்துக்குள்ள நாங்க வளர்ந்து வலம்புரி சங்கு வாங்கி விட்டோம் என்ற பதிலை வந்து அவங்க நிச்சயமா சொல்லுவாங்க. ஸோ அதனால இப்ப அடிப்படையான விஷயம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மக நட்சத்திரம் வருது இல்லைங்களா, இந்த மக நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நம்ம வீட்டுடைய ஹால் என்னைக்குமே வந்து வீட்டுடைய ஹால்ல நாம எந்த பூஜை சங்கல்பம் செய்தாலும் சமையலறையில் எந்த பூஜா சங்கல்பம் செய்தாலும் அதனுடைய பலிதம் சிறப்பான நிலையில வெற்றி பெறும். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மகாலட்சுமி ஸ்வரூபமான படம் கஜலட்சுமி படம் ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிச்சயமா எல்லாரும் வீட்லயுமே இன்னைக்கு மகாலட்சுமி படம் இருக்கும். ஸோ அதை ஹால்ல நம்ம வச்சிடுறோம். ஹால்ல வச்சுட்டு நம்ம அதுக்கு வந்து ஒரு 27 மாலை நம்ம வந்து போட்டுறது மிக மிக அவசியமான ஒண்ணு. நிச்சயமா ஏலக்காய் தட்டி போட்ட பால் பாயசம் அம்பாளுக்கு மிக மிக முக்கியமான ஒண்ணு. ஸோ என்னை பொறுத்தளவில் இன்னைக்கு வந்து துளசிக்கு வந்து பற்றாக்குறை இருக்காது. ஒருவேளை துளசி வில்வம் கூட கிடைக்காத ஊரில் இப்போ பார்த்துட்டு இருக்காங்கன்னா
அர்ச்சனை குங்குமம் நிறையவே கிடைக்கும். தாழம்பு குங்குமம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த குங்குமத்தை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த குங்குமத்தை எடுத்துட்டு அம்பாளுடைய போற்றிகளை சொல்லி ஹாலில் என்ன பண்ணலான்னா அந்த மகாலட்சுமியை நம்ம என்ன பண்ணணும்னா அர்ச்சிக்கணும். ஸோ அர்ச்சனை முடித்ததற்கு பிறகு அந்த பால் பாயசத்தை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பால் பாயசத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு விநியோகம் பண்ணி அந்த அர்ச்சனா குங்குமத்தை அந்த வாரிசுகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமாகுது. ஸோ இந்த எளிமையான விஷயத்தை நாம் புகுத்தி நாம் வழிபடும் பொழுது இந்த பௌர்ணமி திதியில அதிலும் குறிப்பா மாலை நேரத்துல அதிலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாலை நேரம் வரக்கூடிய நேரத்துல பண்ணக்கூடிய அந்த பூஜைக்கு நிச்சயமாக மிகப்பெரிய எஃபெக்ட் வந்து இருக்கிறதுமா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பலனாக அடுத்த பௌர்ணமியில் நான் சொன்ன வலம்புரி சங்க பிரதிஷ்டை அந்த வீட்டில் அமைந்தே தீரும் என்பது அடிப்படையான உண்மை. அற்புதம் சார், அவ்வளோ பெரிய டெஸ்ட் மேட்சை சுருக்கி T20 ஆக்கின மாதிரி அவ்வளோ பெரிய பரிகாரத்தை எங்களுக்காக ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் சூப்பராக சொன்னீங்க சார். சார், இன்னைக்கு வந்து ரத சப்தமி இல்லைங்களா, இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணினா எங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். நிச்சயமாமா, பொதுவாக எல்லோருடைய வீட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் படம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் இன்னைக்கு வந்து எனக்கு வேலையில் முன்னேற்றம் கிடைக்கல, எனக்கு வந்து வேலையில் இன்னொருத்தரால் அழுத்தங்கள் நிறைய இருக்கிறது, ஊதிய உயர்வு எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, இப்படியெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இவா எல்லாமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீட்டில் ராமர் பட்டாபிஷேக படத்தை அடிக்கடி பார்த்து வர, அதில் குறிப்பாக ஹாலில், ஏன்னா ஹாலில் தான் நம்ம அடிக்கடி பயணிப்போம், ஹால் தான் புதனுடைய அம்சம். ஸோ அந்த இடத்துல ராமர் பட்டாபிஷேகம் படம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து புதன் சூரியனுடைய காரகம் அங்கு ஏற்படுகிறது. அப்படின்னா என்னன்னா அந்த ராமர் பட்டாபிஷேக படத்திற்கு தினசரி நாம வந்து ஒரு புஷ்பத்தை ஹாலில் வச்சுட்டு நம்ம வெளியில் வெளி மேலதிகாரிகளை பார்க்கும் பொழுது இப்போ மேலதிகாரி கிட்ட தானே போய் ப்ரமோஷன் கேட்போம், மேலதிகாரி கிட்ட தானே போய் எல்லாமே கேட்போம். ஸோ அதனால நமக்கு மேலிடம் சரியான தகுதி இல்லாத போது, நமக்கு மேலிடத்தில் சரியான அங்கீகாரம் இல்லாத போது இந்த ரதசப்தமி திருநாளில் ராமர் பட்டாபிஷேக படத்திற்கு நாம வந்து நம்மளால் முடிந்த நைவேத்தியங்களையும் ராம ராம நாமத்தையும் நாம சொல்லி நம்ம அந்த போட்டோவை ஹாலில் மாட்டின்னு போறதன் வாயிலாகவும் தினசரி அதை பார்த்து வருவதன் வாயிலாகவும் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நமக்கு இருக்குமா. அடிப்படையில் எனக்கு பதவி உயர்வு இல்லை, அடிப்படையில் எனக்கு அரசு வேலையில இருந்து பெரிய மாற்றம் கிடைக்கல, நான் தனி மனித வாழ்வில் தனியார் துறையில இருந்தும் என்னை மேலிடம் நிராகரிக்கிறது என்ற கவலை உள்ளவர்கள் இந்த ரதசப்தமி திருநாளில் இந்த ராமர் பட்டாபிஷேக படத்தை வழிபடுவதன் வாயிலாக சிறப்பான பலன்கள் ஏற்படும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சார், நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க சார், மிக்க நன்றி. நன்றிமா. நேயர்களே, ஒரு அடிப்படையான விஷயம், சென்ற வாரம் வந்து நான் வகுப்புகளை பற்றி சொன்னேன், வகுப்புகளுக்கு நான் அறிவித்த நபர்களை விட அதிகமாக புக் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம், தவறாக நினைக்க வேண்டாம். அதனால் மீண்டும் அடுத்தடுத்த வகுப்புகள் வந்து அறிவுறுத்தப்பட இருக்கிறது, அதில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா இந்த கொரோனா கால நிலையினால் ஒரு குறிப்பிட்ட அளவு நபர்கள் மட்டும்தான் வகுப்பில் அனுமதிக்கப்படுகிறார்கள். இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லாவித நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.